அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான். ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க. ரொம்ப நல்லா ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான டைம் வந்து இப்போ தான் செட் ஆச்சு போகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ணுவோம்னு அதை பார்க்கலாம். நாங்கள் ஃப்ரைடே மார்னிங் போல் ஒரு 8:00 கிளம்பிட்டோம். பிகாஸ் நாங்கள் இந்த ட்ரிப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஊட்டி பேஸ்ட் ட்ரிப். ஸோ சீக்கிரமாக போகணுன்றதுனால ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் வந்து நமாஸ் படிச்சுட்டு, பிகாஸ் அன்றைக்கி ஜும்மா, அதனால் நமாஸ் படித்து நாங்கள் கிளம்பி போகிறதுக்கு ஒரு 7-8 ஆகிடுச்சு ஊட்டிக்கு போகிறதுக்கு. சேலம்ல தான் நாங்கள் நமாஸ் படித்தோம். ஸோ ஊட்டி போயிட்டு செக்இன் பண்ணோம். செக்இன் பண்ணி பார்த்தேன், அது ஒரு காட்டேஜில் என் தம்பி புக் பண்ணியிருந்தான். ஸோ அந்த ரூம்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் வெளியே வந்து உங்களுக்கு பால்கனி எல்லாமே இருந்துச்சு. ஸோ வெளியே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பிகாஸ் வந்து குளிர் அதிகமாக இருந்ததுனால. சரி, நம்ம வந்து ஃபஸ்ட் டின்னர் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் போயிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் டின்னர் போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பிரபு. இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஸ்மால் ஹோட்டல் தான், பட் ரொம்பவே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என் தம்பி வந்து கிரில் ஆர்டர் பண்ணால், நான் வந்து எனக்கு எப்பவும் போல் எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பிடிக்கும். ஸோ எக் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து டேடி வந்து நார்மல் வெஜ்லாம் ஆர்டர் பண்ணதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பிகாஸ் சீக்கிரமாக தூங்கி எழுந்தால் தான் மார்னிங் சீக்கிரமாக நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம் சைட் சீயிங்காக. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போன இடம் வந்து இந்த டொடபெடா பீக்குன்னு சொல்லியிருந்தேன் தம்பி. ஸோ அங்கே தான் போயிட்டுருந்தோம். அங்கே வந்து எங்கள் காட்டேஜ்லேருந்து ஒரு 5 kilometers தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, காலையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அந்த போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் ஏர்லி மார்னிங் வெயில் அடிச்சதுனால ஓகே ஹாட்டாக இருக்கும், ஓரளவு வார்மாக ஃபீல் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் ஆக்சுவலி ஊட்டியில் கிளைமேட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல, எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் காயினே தெரியல. ஸோ ஏர்லி மார்னிங் சாப்பிட பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல, அதனால் என் தம்பிக்கு ரொம்ப பசிச்சதுனால அவன் வந்து இந்த பேல் புரிய வாங்கி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ நாங்கள் இதை சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த தொட்டபெட பிக் இது உள்ள ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த ஏரியா வந்துடும், அதனால ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அங்கே போய் அந்த வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நான் ஊட்டி ஏர்லியாக போயிருந்தேன், பட் வந்து இந்த டைம் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ஃபேமிலியோடு போகிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாஸ் டூ குட். அண்ட் இங்கே பார்த்து முடிச்சுட்டு தென் நாங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே ஒரு வே இருந்துச்சு, அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனால் அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும் போல் அந்த பாயிண்ட். ஸோ அந்த வியூலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அண்ட் தென் நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்தோம். அண்ட் தென் அது முடிச்சுட்டு என் தம்பி வந்து கேரட் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தான், ஊட்டியில் கேரட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் நோ வை, பட் அந்த கேரட் வந்து எனக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் தெரியலங்க. நார்மல் கேரட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் அந்த கூலர்ஸ் என் தம்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவனுக்காக கூலர்ஸ்லாம் வாங்கி அதை ட்ரையல் பார்த்து எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கூலர்ஸ் போட்டிருந்தான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வாங்குறதுக்கு நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கும். அண்ட் தென் நாங்கள் அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது டிராஃபிக் ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஒரு வழியாக கிளியர் பண்ணிவிட்டு வெளியே நெக்ஸ்ட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா போட்டிங், அங்கே போகலான்னு தம்பி சொல்லியிருந்தான். ஸோ நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கலான்னு போகும்போன்ற டைமில் தான் செம்ம மழை பெய்ய ஆரம்பிச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளைமேட் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட்லி எப்படிடா எங்கடா எங்கேருந்து நான் மழை வந்து அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. செம்ம மழை, நானும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன், மழை நிற்கல. 1 hour வெயிட் பண்ணேன், மழை நிற்கவே இல்லை. சரி, இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலையாகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து சரி கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு டீ தேவைப்பட்டது. அதனால நாங்கள் வந்து இங்கே இருக்கிற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டை வந்து டீ குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டீ குடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தம்பி ஃபுல்லாகவே நினைஞ்சிட்டோம், எல்லாருமே நினைஞ்சிட்டோம் ஆக்சுவலி அந்த மழையில், அன்எக்ஸ்பெக்டட் அந்த ரெயின். ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரோட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிளம்ப, நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி சரி சாப்பிட்றலாம், பிகாஸ் நூன் ஆகிடுச்சு, நூன் டைம் ஆகிடுச்சு, அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ஹோட்டல் பேர், ஐ மீன் எனக்கு அந்த ஹோட்டல் நேம் ஞாபகம் இல்லை, பட் அது ஒரு வெஜ் தென்ரல், யா தென்ரல் ஹோட்டல். அது ஒரு வெஜ் ஹோட்டல், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு வெஜ் சாப்பாடு எல்லாமே. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட். அங்கே சைட் சீயிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தம்பி சொன்னதுனால சரி கார்ன் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அங்கே ரீச் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கணும் போல். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு தென் நாங்கள் வந்து 1 by 1 லைனாக உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு பார்க்கும்போது ஆக்சுவலி ஏறுறது கொஞ்சம் டேப்பராக இருந்துச்சு, பட் ஓகே ஏறிடலாம். பட் இறங்குறது வந்து ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ஈஸியாக இறங்கிடலாம். ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் டேடி வந்து எங்கள் மம்மியை ஹேண்டை ஹோல்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு, அவங்களால நடக்கவே முடியல. அண்ட் அங்கே வந்து ஆக்சுவலி முன்னாடி மழை பெஞ்சுது, பட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் வெயில் காயுது. என்னால் இந்த கிளைமேட்டை ஜட்ஜ் பண்ணவே முடியலையே, எப்படி எப்போ மாறும் என்ன மாறும்னே தெரியல. ஸோ ஓகே, வந்த வரைக்கும் நம்ம வந்து நல்லா சைட் சீயிங் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணி அந்த சைட் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஒரு வழியாக ஃபைனலாக ஏறி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல வியூ இருந்துச்சு, வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு, நல்ல காற்று, ரொம்பவே ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணோம். எங்கள் மம்மி டேடி வந்து அப்படியே உட்காந்து அவங்க பாட்டு என்ஜாய் பண்ண பேசிட்டு அவங்க ஜாலியாக ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ரீனரியாக அண்ட் அழகாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலி எங்கள் மம்மி டாடிக்கு இங்கேருந்து வரத்துக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லை, பட் அவங்க அங்கேயே இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் வாட் ஆர் தர் இஸ் நோ சாய்ஸ், வி ஹாவ் டு கம். அதனால் நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏறது தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏறது தான் பிரச்சனை, இறங்குறது ரொம்ப ஈஸி. அதை முடிச்சுட்டு நம்ம டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி டீ குடித்தோம். பிகாஸ் டீ இஸ் லைக் எனர்ஜி பூஸ்டர், எனக்கு டீ இல்லாமல் இருக்க முடியாது. அண்ட் தென் நாங்கள் அந்த சேம் பிளேஸ் கிட்ட ஒரு அரௌண்ட் 6 to 7 kilometers பைன் ஃபாரஸ்ட் இருக்கும், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுனால ஓகே அது சும்மா பார்க்கலாம் அப்படின்னு போனேன். ஆக்சுவலி அங்கே போகும்போது எனக்கு அங்கே லைட்டாக ட்ரிஸ்லிங் ஆகிட்டு இருந்துச்சு, நான் பயந்துகிட்டே இருந்தேன் அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா. பிகாஸ் ஆல்ரெடி இந்த சைடுமே ஷூட்டிங் ஸ்பாட்லையுமே சரி எல்லா இடத்துலையுமே ட்ரிஸ்லிங் ஐ மீன் ரெயின் இருந்துச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இதுக்கு நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். போனால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது கரெக்டாக ட்ரிஸ்லிங் ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆக்சுவலி இங்கே கீழே வந்துமே அந்த மணல்லாம் சறுக்கிற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடக்கிற மாதிரி இருக்கும். பட் அட் த எண்ட் லாஸ்ட் பாட்டம் வரைக்கும் போனீங்கன்னா அங்கே ஒரு லேக் இருக்குது. அந்த லேக் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு மம்மியும் நானும் இறங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த வியூ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வந்து எங்கள் டேடிக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர் வந்து அந்த செடி கிட்டேருந்து அதை விட்டு வெளியே வரமாட்டார் அவ்வளோ சீக்கிரம். ஸோ அது வந்து அதை பற்றி அந்த ஃப்ளவர்ஸ் பற்றி அதை பற்றி தான் அவர் ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு இந்த இடம் விட்டு வெளியே வரவே முடியல. என்ன சொன்னேன் டேடி இதை விட ரோஸ் கார்டன் ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி கீழே அவ்வளோ உட்கார முடியல பிகாஸ் அங்கே தண்ணி இருந்ததுனால. நாங்கள் ஃபுல்லாகவே நின்றுட்டு நடந்துட்டு இப்படி தான் வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் நான் சொன்ன மாதிரி டேடி மம்மி காணாமல் போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எங்கே இருக்கீங்க சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் நானே ரெண்டு தம்பியுமே வெயிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி நெக்ஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து காட்டேஜ் போயிட்டோம். ஸோ காட்டேஜ் போயிட்டு நைட்டு டின்னர் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே என்னால் இருக்க முடியாது. அண்ட் தென் எங்கள் மம்மி வெஜ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு தோசை, எனக்கு டேடி முட்டை தோசை இட்லி இதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு என் தம்பி வழக்கம் போல் அவங்க கிரில் சாப்பிட்டான். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு எங்கே போனோம் என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.